இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சூடா தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்க போகுது என்பதை பத்தி தான் முதல்ல வந்து சளி சிகிச்சை மற்றும் சைனஸ் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சுட சுட நம்ம தண்ணீர் குடிக்கிறதுனால எல்லாருக்குமே பயனளிக்குது அதாவது சளி இருமல் இருக்கிறவங்க ரொம்ப மூக்குல வந்து சளி கட்டிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி குடிக்க குடிக்க அது கரைஞ்சு தானாவே வந்துரும் அதனால இந்த சூடான தண்ணீர் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு எலுமிச்சை மற்றும் தேனுடன் இந்த சூடான தண்ணீர் குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை குணப்படுத்துது அதே மாதிரி தண்ணீர் குடிக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு செரிமான சரி செய்து அதே மாதிரி மலச்சிக்கல் வீக்கம் மற்றும் அஜீர்ணம் போன்ற செரிமான பிரச்சனைகளையும் உதவுது அதே மாதிரி மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டையும் மேம்படுத்துது அதாவது மூளைக்கு செல்லும் ஓட்டத்தை வந்து சீரா வச்சிருக்கு வெது வெதுப்பான நீரை நம்ம குடிக்கிறதுனால மூளைக்கு ஆக்சிஜன் மற்றும் மூட்டசத்துக்களை அது வழங்குது நரம்பு மண்டலத்துல நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றையும் இது குறைக்குது அதே மாதிரி இந்த சூடான தண்ணீர் வந்து அறிவாற்றல் செயல்பாடு நினைவகம் மற்றும் செறிவு ஆகியவற்றையும் இது மேம்படுத்துது அதே மாதிரி வெதுவெதுப்பான நீர் வந்து மலத்தை மென்மையாக்க உதவுது. மேலும் அவற்றை எளிதாக வெளியேற்றவும் செய்து கூடுதலாக நம்ம அதிகமா தண்ணீர் குடிக்கிறதுனால நீரோற்றமாக இருப்பது மலசிக்கல் ஏற்படுத்துவதை தடுக்கவும் உதவியா இருக்கு அதே மாதிரி நம்ம உடல்ல வந்து முழுமையா வைத்துக்கொள்ளவும் உதவியா இருக்கு சூடான நீர் குடிக்கிறதுனால இறந்த திரவங்களை அது நிரப்ப உதவுது அதே மாதிரி குறிப்பாக குளிர்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வறட்சி ஆயிடும் அந்த நேரத்துல நம்ம சூடான தண்ணீர் குடிக்க குடிக்க நம்மளோட உடல்ல வந்து அது நீரோற்றமா நாள் முழுக்க வச்சிருக்கு மேலும் சூடான தண்ணீர் வந்து வெப்பநிலைய சீராக்கவும் உதவி புரியுது அதே மாதிரி குளிர்காலங்கள்ல நிறைய பேருக்கு நடுக்கம் ஏற்படும் அந்த குளிர்ந்த நிலையில நம்ம சூடான தண்ணீர் குடிக்கிறதுனால அந்த வெப்பநிலையை அது மேம்படுத்த உதவுது சூடான தண்ணீர் வந்து வெப்பத்தை உருவாக்கி உடலை சூடாகவே வச்சிருக்கு அதே மாதிரி சுழற்சியை மேம்படுத்துது சுழற்சினா நம்ம உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டத்தையும் சீராக சூடாக்குது அதாவது சுடுதண்ணி குடிக்கிறதுனால வெப்ப ரத்த நாளங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வெப்ப ரத்த ஓட்டம் வந்து விரிவுபடுத்த உதவுது இது வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு உடலின் திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை செலுத்த உதவுது அதே மாதிரி அந்த ரத்த ஓட்டம் வந்து இதய நோய் அபாயத்தையும் குறைக்குது ஆரோக்கியமான சர்மத்தை மேம்படுத்தவும் மற்றும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டுக்கும் உதவியா இருக்கு சூடா தண்ணி குடிக்கிறதுனால மன அழுத்தத்தை அது குறைக்க உதவுது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல சூடா தண்ணீர் குடிக்கிறதுனால பதற்றத்தை குறைக்கும் தளர்வை ஊக்குவிக்கவும் உதவுது. மேல் மண்டை மற்றும் செரிமான அமைப்பை இனிமையாக்குது. அசவகிரத்தை குறைச்சி நல்வாழ்வை மேம்படுத்துது. அடுத்தது வந்து உடல்ல இருக்கு நச்சை வந்து வெளியேற்றும். வெதுவெதுப்பான நீரை நம்ம குடிக்கிறதுனால உடல்ல இருக்க நச்சு தன்மையை வெளியேற்றும். அந்த வெப்பம் வந்து உடல் வெப்பநிலையை அதிகரிக்கவும் வேர்வையை வந்து வெளியேத்துது. சர்மத்தின் வழியா உடல்ல எந்தெந்த வலிய வெளியேற்ற முடியுமோ அந்தந்த வழியாக வேர்வை மூலமா அது வெளியேறுது. வெதுவெதுப்பான நீர் வந்து செரிமான அமைப்பை தூண்டும். அதே மாதிரி குடல் இயக்கங்களை ஊக்குவிக்கவும் மற்றும் உடல்ல இருந்து கழிவுகளை வெளியே தற்கும் உதவியா இருக்கு அதே மாதிரி சுடுதண்ணீர் குடிக்கிறதுனால உடல் எடையை குறைக்கவும் அது உதவியா இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுது அதே மாதிரி கலோரிகளை எரிக்கவும் வழிவகுக்குது கூடுதலாக உணவுக்கு முன் நம்ம வந்து நிறைய வெதுவெதுப்பான நீரை குடிக்கிறதுனால செரிமானத்திற்கு வழிவகுக்குது இது இட இழப்புக்கும் உதவியா இருக்கு அதே மாதிரி மலச்சிக்கலையும் சிக்கலையும் தடுக்கவும் உதவுது அதே மாதிரி நம்ம அதிகமா தண்ணீர் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற வலியை சரி பண்ணுது உடல்ல ஏற்படும் வலியை குறைக்கும் பல நன்மைகள் கொடுக்குது இந்த வெந்நீர் சுடுதண்ணீர் குடிக்கிறதுனால பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது இது வந்து வீக்கத்தை குணப்படுத்தவும் வலி குறைக்கவும் உதவியா இருக்கு மூட்டுகள் மற்றும் தசைகள் இருக்கும் வலி வீக்கத்தை குறைக்கவும் உதவி புரியுது அதே மாதிரி மற்றும் டீ நுகர்வை ஊக்குவிக்கும் டீ தயாரிப்பதற்கு தேவைப்படுது இந்த இந்த சுடன் தண்ணீர் மூலம் மக்கள் வந்து பானங்களை கிடைக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா நீரிழவு மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுது மேலும் காப்பி மற்றும் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற நன்மையை பயக்கும் கலவை இருக்கிறதுனால இது உடலை சேத ஏற்படுத்தாமல் பாதுகாக்குது அதே மாதிரி மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு ஏற்படும் வலிகளையும் தடுக்க உதவுது எப்படி கருப்பைக்கு ஓட்டத்தை அதிகரிக்குது இது வந்து குணப்படுத்துவதை ஊக்குவிக்கும் மற்றும் வீக்கத்தை குறைக்குது நீர் வந்து நீரோற்றமா மாதவிடாயின் போது இந்த வீக்கம் மற்றும் வலிய குறைக்க உதவியா இருக்கு அதே மாதிரி முடி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது வெந்நீர் குடிக்கிறதுனால உச்சந்தலையில ரத்த ஓட்டத்தை தூண்ட உதவுது இது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் முடியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுது சூடான நீர் வந்து வந்து முடிய ஹைட்ரேட் செய்யவும் உதவி புரியுது உலர்ந்த மற்றும் உடைய கூடியதாக மாறுவதை தடுத்து முடி வளர்ச்சியை ஏற்படுத்துது அதே மாதிரி சர்மத்திற்கு வெந்நீர் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்குது அது எப்படி பார்த்தோம்னா தோல்ல இருந்த நச்சுகள் மற்றும் அழுக்குகளை இது வெளியேற்றுது இது சர்மத்திற்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது சர்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்கு மற்றும் வயதான அறிகுறிகளை குறைப்பதற்கும் இந்த சூடான தண்ணீர் வந்து உதவியா இருக்கு அதே மாதிரி இது வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் செய்யவும் உதவி புரியுது அதே மாதிரி வறட்சி தன்மையை மாற்றுவதற்கு மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை ஊக்குவிக்கவும் இந்த சுடுதண்ணீர் உதவி புரியுது அதே மாதிரி பல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது இந்த சூடான தண்ணீர் குடிக்கிறதுனால பல்வழி மற்றும் பற்களை சுற்றி இருக்கும் குணப்படுத்துது வலி மற்றும் அசௌகரியத்திலிருந்து தற்காலிக நிவாரணமும் அளிக்குது ஈறுகளில் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது இது வந்து ஈறுகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மற்றும் ஈறு நோயை தடுக்கவும் உதவுது ஒட்டுமொத்த பல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது அதே மாதிரி தூங்கும் முன் வெந்நீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மை கிடைக்குது சூடான நீர் வந்து ஓய்வை ஊக்குவி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்குது இது தூக்கத்தின் தரத்தை உயர்த்தது கூடுதலாக தொண்டை புண் அல்லது இருமலை தணிக்கவும் உதவி புரியுது சூடான நீர் குடிக்கிறதுனால செரிமானத்திற்கு உதவியா இருக்கு வயிற்று அசௌகரியம் மற்றும் வீக்கத்தை தடுக்கவும் உதவி புரியுது இது தூக்கத்தில் இருக்கும் பிரச்சனையை தடுக்கவும் உதவி புரியுது அதனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த சூடான தண்ணீர் குடிக்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்பு அப்புறம் ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்